பிரீஃப் ஆன்சர் டு தி பிக் குவஸ்டின். நான் இந்த புக்கை வாங்கினதுக்கான காரணம், ஒரு குறிப்பிட்ட டாபிக், அது 20 pages கூட தாண்டாது, அந்த 20 pages தான் இந்த புக்கே வாங்கினேன். ஆனால் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேஜை படிச்சுட்டு இன்னொரு பேஜை ஸ்கிப் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இந்த புக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு நாவலை படிக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு படிப்பீங்களோ அதை விட பல மடங்கு ஆர்வத்தை இந்த புக் உங்களுக்கு தரும். இந்த புக்குக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கோடைய ஆத்தர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் ரொம்ப சைலண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் ஃபிசிக்ஸில் மட்டும் அதிகமான ஆர்வத்தை காமிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தார். அவருடைய 21வது வயசில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாரு, தடுமாறி கீழே விழுந்துருவார். அதே மாதிரி போர்டில் ஒரு விஷயத்தை எழுதிட்டே இருக்காரு, அப்போது அவருடைய கை அவருடைய கண்ட்ரோலை மீறி செயல்படுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பல தடுமாற்றங்கள் ஆன அப்புறம் கூட ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதை பற்றி பெருசாக கவலைப்படலை. அப்போ தான் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை கட்டாயப்படுத்தி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஸ்டீஃபன் ஹாக்கிங் ALS என்ற ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. இந்த ALS-ஐ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவருடைய மைண்ட் சொல்றது அவருடைய உடல் பாகங்கள் கேட்காது. இந்த ALS-ன்றது ஒரு ரேரான நோய். அதால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னா மேக்ஸிமம் 5 years, அதுக்கு மேலே உயிர் வாழ முடியாது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் டாக்டர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இப்போ நான் இருந்திருந்தா எப்படியோ நம்ம உயிர் வாழ்றது இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ, அதுக்குள்ள நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு செத்து போயிடுவோன்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பேன். இதே சாவை பார்த்து ரொம்ப பயப்படுற பர்சன் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள நம்ம செத்து போயிடுவோம் செத்து போயிடுவோம்னு பயந்தே 1 வருஷத்துல செத்து போயிடுவாங்க. ஓகே, ALS-ன்ற ஒரு நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம உடல் பாகங்கள்லாம் செயலிழந்து போக போகுது, ஆனா நம்மளுடைய மைண்ட் ஆக்டிவா தானே இருக்கும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தான் வாழ்றது 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ, ஆனால் வாழ்ற வரைக்கும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கணுன்றதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனாலேயே என்னவோ 26 வயசில் சாக வேண்டிய ஸ்டீஃபன் ஹாக்கிங் 76 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். தன்னுடைய இலக்கை தாண்டி நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு தான் இறந்து போனார். அண்ட் இந்த புக் பிரீஃப் ஆன்சர் டு தி பிக் குவஸ்டின்றது இவருடைய கடைசி புத்தகம். அதனால தான் இது ஸ்பெஷலான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகளை கேட்பாரு. இந்த வாட்டி காம்ப்ளிகேட்டடான குவஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த புக் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. இந்த புக்குடைய முதல் சில பக்கங்களை லூசி ஹாக்கிங், அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய மகள் லூசி ஹாக்கிங் கவர் பண்ணியிருப்பாங்க. அது மனசை உருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத பக்கங்களாக இருக்கும். அதை தாண்டி மெயினான கண்டென்ட்டுக்குள்ளே போனோம்னா 10 பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய ஸ்டைலில் பதில் சொல்லியிருக்காரு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சில கேள்விகளுக்கான பதிலாக பார்க்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கடவுள் நம்பிக்கைன்றது மனுஷனுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அங்கேயே தங்கிடுறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்றாருனா, ஒரு டென்னிஸ் பாலை தூக்கி வீசினா அது எங்க போய் விழும்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அது அந்த பாலுடைய சைஸை பொறுத்து இருக்கு, அங்க வீசுற காத்தை பொறுத்து இருக்கு, நம்ம வீசுற வேகத்தை பொறுத்தும் இருக்கு. இது எல்லாமே ஹியூமனால கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்போ நம்ம வீசுற பந்து பின்னோக்கி வேகமா போச்சுன்னா, அதாவது நம்ம வீசுறதுக்கு ஸ்டேட் ஆப்போசிட் வேகமா போச்சுன்னா, அப்போ நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, நம்ம இப்ப பந்தை தூக்கி வீசுறோம்னா அது அங்கதான் போய் விழும், அது இயற்கையின் விதி. இந்த இயற்கையின் விதி நடுவுல கடவுள் வர முடியாது அப்படின்னா எதுக்கு கடவுள், எல்லாமே விதிப்படிதானே நடக்குது. மனுஷங்க எப்பவுமே இயற்கையை கடவுளா ஏத்துக்க மாட்டாங்க, மனுஷங்களுடைய உருவத்துல தான் கடவுளை வழிபடுவாங்க. ஏன்னா மனுஷங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய லெவலுக்கு தான் கடவுள் இருக்கணும்னு மனுஷங்க எப்பவுமே எதிர்பார்ப்பாங்கன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. சரி, இந்த எர்த் இன்னும் எவ்வளவு நாள் சர்வைவ் ஆகும், அந்த கேள்விக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய பதில், மனுஷங்க நம்ம இந்த எர்த்தை யூஸ் பண்ணுற விதமே இந்த இயற்கையும் இந்த எர்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கு. நம்ம கம்ஃபர்ட்னு நினச்சிட்டு காரு பைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் இவர் குறிப்பிடுறாரு. இவ்வளோ இதுக்கு தீபாவளி ஒரு நாள் வருது, அந்த ஒரு நாளில் எவ்வளோ ஏர் பொல்யூஷன் நடக்குதுன்னு தெரியுமா? இதை நம்ம சொன்னோன்னா ஒரு நாளைக்கு என்ன நல்லவனா இருப்பியா, டெய்லி தானே பைக் யூஸ் பண்ணுற, டெய்லி தானே கார் யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. நான் பைக்கும் காரும் யூஸ் பண்ணுறது, நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், அது என்னுடைய அத்தியாவசியம், அதை நான் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பட்டாசுன்றது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக வெடிக்கிறது, நம்ம சந்தோஷத்துக்காக அந்த இயற்கையை அழிக்கணுமா? இது ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேட்கல, ஒரு காமன் மேனாக நான் கேட்குறேன்.
ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறான்னா, இந்த எர்த்து இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு இருக்கும், 1000 வருஷத்துக்கு மேலாம் இந்த எர்த்து தாங்காது. ஸோ இந்த எர்த்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும், அதுதான் ஒரே வழி. அதாவது இந்த பூமியை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு இடமாகவும் இருக்கணும். சரி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிற மாதிரி ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்து பத்திரமா வச்சுக்கணும்னு யோசிப்போமா, இல்லை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கலாம், இந்த இடமும் அழிஞ்சிச்சுன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் பொழைச்சிக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வருவோமா? இந்த பூமியிலேயே மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல்னா அது கண்டிப்பாக ஹியூமன்ஸ் தான். அந்த புத்திசாலித்தனமே இந்த உலகத்தை அழிச்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த இயற்கை தான் நம்மளை படைச்சது. நம்மளை மட்டும் படைக்கலை, நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, நம்மளை படைச்சதுக்கு அப்புறமும் சரி, நிறைய உயிரினங்களை, மரம், செடி, கொடி, நிறைய விஷயங்களை படைச்சிருக்கு. நம்மளே இந்த இயற்கையையும் பூமியும் அழிப்போமா? அழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கூட படைக்கப்பட்ட இந்த உயிரினங்கள், மரம், செடி, கொடி இவங்கெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுவோமா? அப்படி ஓடி போனாலும் இந்த குற்ற உணர்ச்சியை நம்மளை கொண்டுடாதா? இந்த இயற்கையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனாதான் நான் உயிர் பிழைக்க முடியும்னா, நான் இந்த சாவியை குற்ற உணர்ச்சியோடையும் சந்தோஷமாகவும் ஏற்றுக்க தயார். இயற்கையின் மிகப்பெரிய சாபமே மனிதர்கள் தான். நம்ம இந்த இயற்கையும் பூமியும் அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இயற்கையும் பூமியும் நம்மளை அழிச்சிடுச்சுன்னா, இன்னொரு 1000 வருஷம் இந்த பூமி சவிவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவ்வளோ பெரிய மேதாவி, இவர் சொல்ற கருத்தை நீ எதிர்ப்பியான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் உண்மையிலேயே மிகப்பெரிய புத்திசாலி. ஆனால் அவர் சொல்ற எல்லா கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அவ்வளோதான் வீடியோட எண்டு கொண்டோம். இந்த புக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பிளாக் ஹோலை பற்றி இருக்குது, டைம் ட்ராவலை பற்றி இருக்குது, அவ்வளோ விஷயங்களை ஒரே வீடியோவில் பேச முடியாது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இல்லை நான் படித்தே தெரிஞ்சுக்கிறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வாங்கி படிங்க. கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன்.